பார்க்கலாம். நியூஸ் அண்ட் வியூஸ் பதில முதலாவதாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய செய்தி, என்னுடைய வருகை அப்படின்றது சிலருக்கு வயிற்றில் தோல்வி பயத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. மார்ச் மாதம் தொடங்கியிலிருந்து 4 நாட்கள் இடைவெளி இரண்டாவது முறையாக நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கல்பாக்கில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகாக பாஜகவுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். மீண்டும் வேண்டும் மோடி அப்படின்ற ஒரு கருப்பொருள் தான் இந்த பொதுக்கூட்டம் அப்படின்றது ஏற்பாடு செய்யப்பட்டது. கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கிறாங்க. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பேச்சு முழுக்க முழுக்க திமுகவை விமர்சிக்கக்கூடிய வகையில் இருந்தது, திமுகவுடைய ஆட்சியை விமர்சிக்கக்கூடிய வகையில் இருந்தது. உதாரணத்திற்கு, திமுக அரசு வெள்ளத்தின் போது பெரிய அளவுக்கு மக்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை, மீடியா மேனேஜ்மெண்ட் தான் செஞ்சாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொள்ளையடிக்க தான் திமுக விரும்புது, அதனால தான் நாங்கள் நேரடியாக கொடுக்கக்கூடிய மானியத்தை அவங்க தடுக்க முற்படுறாங்க, கொடுக்கக்கூடிய நிதியை அவங்க கையாளல் செய்ய முயற்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அடுத்ததாக, திமுக கொள்ளையடித்த ஒவ்வொரு ரூபாயும் மீட்டு மக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் உறுதி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் பாஜகவுடைய குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்த விமர்சனம் பாஜக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். அந்த விமர்சனத்துக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இங்கே ஒரு கருத்து அப்படின்றது பேசப்பட்டிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்வைத்த இந்த கருத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிம்பத்தி ஃபேக்டரி நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன திட்டங்களை இங்கே தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தின, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணப்பட்டது அப்படின்ற விஷயத்தை எல்லாம் பட்டியலிட்டு பேசினார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் குடும்ப வாரிசுகளுக்காக தான் கட்சியை நடத்துகிறாங்க. இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் இந்த வாரிசு அடிப்படையில் தான் நடக்குது, ஊழல் நடத்துவதற்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை பிரதமர் நரேந்திர மோடிகள் முன் வச்சிருக்காரு. இந்த பேச்சு முழுவதாக ஒரு திமுகவை அட்டாக் செய்யக்கூடிய விதமாக தான் இருந்தது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு அடுத்து